சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்தில் இந்த மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர் நாம மகிமைக்கின்ற சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல்வீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல்வீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அவை பணி போல விட செய்வரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறுத்து என்னை நினைப்பவரே. நீ போது என் வாழ்வே என் இயேசையா. நீ போது என் வாழ்வே என் இயேசையா. நேரம் என் கிருபை உனக்கு போதும், உங்கள வீண பிள்ளை போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே. தாய் போல பாசம் ஒரு தங்கை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொள்ள என் இயேசையா. ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. மனதார சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போது என் வாழ்வே என் இயேசையா. ஒரு தந்தை போல ஆற்றி போய் மீறி சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணை.
யாரும் இல்லை இப்போதும் என் நாளிலே போதும் என் நாளிலே இப்போதும் என் நாளிலே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 9:2. ஞானம் தன் வீட்டை கட்டி ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து. அல்லேலூயா. ரெண்டே வார்த்தை. என்ன வார்த்தை? ஞானம் தன் வீட்டை கட்டி ஏழு தூண்களை சித்திரம் தீர்க்கிறது. அந்த ஏழு தூணை ஸ்திரப்படுத்துறது, சித்திரம் தீர்க்கிறது, அழகுபடுத்துறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு தூண் பார்த்தோம். என்ன தூணது? தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கை அது? தேவன். அந்த தூணுக்கு பேர் என்ன? முதல் தூணுக்கு பேர் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. கர்த்தரையே, கர்த்தரையை நம்புவேன். அது வேஸ்ட். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு, அவர் தான். அவர் ஒருவர் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒருவர் தான் நம்ம அரவணைக்க முடியும். பாடணுமா இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? அவரையே சார்ந்து கொள்ளணும், அவரையே அண்டிக் கொள்ளணும், அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளணும், அவர் பாதத்தை பற்றி கொள்ளணும். அதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் நமக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்கு தான், அதுதான் நமக்கு ஆலோசனையாக இருக்கும், பலனாக இருக்கும். அதுதான் நம்பிக்கையாக இருக்கும். அதுதான் அமெரிக்கையாக இருக்கும். அல்லேலூயா. அமெரிக்கனா என்ன? அடிக்கடி ஐயா சொல்றாரு, அமெரிக்கா. ஐயா அமெரிக்கான்னு என்ன? அமெரிக்கா. அமெரிக்கா இல்லை, அமெரிக்கை. அமெரிக்கைனா உங்க வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, போராட்டம் இல்லாம, காத்தடிக்காம, மழை பெய்யாம, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாம, அப்படியே போறது தெரியாம வர்றது தெரியாம அமைதியா இருக்கு பாருங்க. வீட்டுல சதமா, சமாதானமா, சந்தோஷமா, ஒரு நிறைவா, எந்த ஒரு திகிலும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம, எந்த ஒரு நடுக்கமும் இல்லாம, ஒரு நிம்மதியா இருக்கும்ல, அதை நீங்க சோதிக்கணும். அதுதான் அளவுகள். அது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அமெரிக்கை. அமைதலான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை. ஆமா, இந்த உலகம் என்கிற கடல், வாழ்க்கை என்கிற படகு, அதை தத்தளிக்காம அமைதியா அப்படி நம்ம நினைச்ச இடத்துல அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. காத்தடிக்குமா, மழை வருமா, புயல் வருமா, ஏதாவது எங்கேயாவது கவுத்து விடுவிட்டுமா, நம்ம போகிறது கரெக்ட் தானா அப்படிங்கிற பயமாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அது யாருக்கு? நம்ம சுய புத்தியில் நடக்கிறோம்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம தேவனையே சார்ந்து கொள்ளும் பொழுது, இந்த முதல் காரியம் தேவனையே சார்ந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதுதான் நமக்கு பிரதானம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். நீ அமர்ந்திருந்து, கடைசி அதானே பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். அது என்னுடைய தேவன். மரண பரியந்தம் தான் நடத்துவார், நித்திய காலம் அவர் நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு அவர் கரத்தை பற்றிக்கொள்வோம். அந்த பில்லர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். இன்னைக்கு அந்த பக்கத்தில் உள்ள பில்லர், பக்கத்தில் ஒரு பில்லர் இருக்கு, அந்த பில்லரை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அந்த பில்லர் எப்படிப்பட்ட பில்லர்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 10:9 வாசிக்கலாம். உத்தமமாய் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. உத்தமமாய் நடக்கிறவன். அல்லேலூயா. ஆமா, ரெண்டாவது பில்லருக்கு என்ன பேர் தெரியுமா? உண்மையும் உத்தமமும். என்ன பேர் அந்த பில்லருக்கு சொல்லணும்? எப்ப கேட்டாலும் சொல்லணும். 2030 கேட்டா கூட சொல்லணும். திடீர்னு ரெண்டாவது பில்லர் பேர் சொல்லுங்க, அப்ப சொல்லணும். ஐயோ, அதெல்லாம் கடந்து எவ்வளவு நாள் வந்துட்டோம், இப்ப கேக்குறாரு ஐயா.
அந்த பில்லர் யாரா? நான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீ தான் அந்த பில்லரு. உன்னை நீயே மறந்துடுவியா? நீ தன்னை மறந்துடுவியா? உன்னை குறிச்சு உனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடுமா? அல்லேலூயா. ஆமா, உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடக்கிறான்? இந்த உலகத்துல பத்திரமாய் நடக்கிறான். அவன் கால் இடருண்டு போவதில்லை. ஆண்டவர் இடறுதலுக்கு அந்த காலை ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. அவன் எப்படி போவானா? பத்திரமாய் போவான், பத்திரமாய் போவான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, பொதுவாக இந்த உத்தமம் இந்த வார்த்தைக்கு அது என்ன, எப்படி உத்தமம்னா என்ன? உண்மையா இருக்கிறதா உத்தமம். அது இணைந்து கொள்ளும், அந்த உத்தமத்தோட இணைந்து கொள்வதுதான் உண்மை. இல்லாமல் உத்தமம் இல்லை, உத்தமம் இல்லாமல் ஒன்று உண்மை இல்லை. ஒன்றுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்றுக்குள்ள ஒன்று. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைங்கிற மாதிரி. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எந்த அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவில் முழுமையாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? உண்மையாக இருந்து பழகணும். ஆண்டவர் சொல்கிறாரா, கீழ்ப்படிங்க, உடனே சரண்டர். அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தான் பார்த்துக்க போகிறாரு. உன்னை நடத்துகிறவர் அவர் தானே. அவர் முன்குறித்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி தான் உன்னை நீ போன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் இங்கே சொல்கிறதுக்குள்ளே அங்கே தயார் பண்ணிட்டார்ல. அதுதான் விசுவாசம். பாலும் தேனுகிற தேன் ஓடுகிற தேசம். இவங்க பயணத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ஒரு வழி பண்ணிடுறாரு. அந்த தேசம் ஆயத்தமா இருக்கு இவங்க போறதுக்கு. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எல்லாம் தும்சம் பண்றான் இடையில. என்னென்ன என்னென்ன போராட்டம் வந்தாலும் கூட அவங்க பாருங்க, அவங்க பயணம் ஒன்றும் வீணாகவே இல்லை. ஏன்? நம்பிக்கை. அது ஒரு விசுவாச பயணம், அது ஒரு நம்பிக்கையின் பயணம், அது ஒரு உண்மையில் ஒரு பயணம். பாருங்க, அந்த எங்கும் அவன் எப்படி இருந்தானா? அவன் உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான். ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதான். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அது எப்படியா? அது மேன்மையும் நம்பப்படத்தக்க ஒரு, அது ஒரு குணம். அதுதான் உள்ளதில் நம்மள்கிட்ட இருக்கிற குணாதிசயத்திலேயே ஒரு மேன்மையான ஒரு குணம். மாத்திரம் இல்லை, மற்றவங்களை நம்புறதுக்கு அதுதான் ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். அவங்களா சே, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களா, அவங்க உண்மையாக இருப்பாங்க. அவங்க நீதி நெறியோடு இருப்பாங்க. அவங்கள்ட்ட பிரச்சனையே இருக்காது. அவங்க இந்த வழியிலலாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற நண்பைய அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கு? உலகத்தில் இருக்கு. நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை சீரழிச்சிடக்கூடாது. அதை என்ன செய்யணும்? மற்றவங்க நம்பும்படியாய், மனிதர்களுக்கு முன்பாக நம்பும்படி நாம் எப்படி இருக்கணும்? உண்மையை உத்தமமாக நடந்து கொள்ளணும். அது நிமித்தம் எத்தனை இழப்புகள், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் அது நிமித்தம் ஒன்றை நீ இழந்தேனா, ஒன்பது நவமான காரியத்தை உனக்கு நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவர். நீ அதை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத ஆண்டவரை பாரு. அந்த உண்மையை உத்தமமாக இருந்தேனா உன் சாட்சி. நீ தான் அடையாளம், நீ தான் அற்புதம். ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, நாமம் மகிமைப்படணும். யாரால? என்னால் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்? நம்ம அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லி பழகக்கூடாது. ஒரு காரியத்துலேருந்து அப்படியே அப்படியே தலை எடுத்துக்கிறதுக்கு, அப்படியே கால் எடுத்துக்கிறதுக்கு, சின்ன இதுலாம் காம்ப்ரமைஸாக என்ன செய்வோம்? சில பொய்களை சொல்லுவோம். அந்த சின்னது தான் உன்னை பெரிய காரியத்தில் கொண்டு நிறுத்துகிறோம். காரணம் ஏன்? பழகிட்டோம், வரும், தண்ணி அறியாமல் வந்துடும். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்து பழகுங்களேன். குழந்தைங்களை பாருங்கள், அப்படி இருக்கணும். நீங்கள் பஸ்லாம் டிக்கெட் எடுக்க போகும்போது பிள்ளைங்கள்ட்ட கேட்போம், வயசு என்னென்னு. நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு தெரியும். மூணு வயசுக்கு கீழே இருந்தால் என்ன, அரை டிக்கெட் தானே? நீங்கள் சொன்னால் என்ன செய்வீங்க? அஞ்சு வயசாக இருந்தாலும் மூணு வயசுன்றீங்க. ஆனால் பிள்ளைங்க அப்படி சொல்லாது, என்ன வயசுன்னு? ஃபைவுங்க, ஐ எம் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு, முடிஞ்சு போச்சா டிக்கெட்டு பிள்ளைங்க. காரணம் அதுகளுக்கு என்ன தெரியாது? கள்ளம் கவனம் எதுவும் இருக்காது. பொய் அதுக்கு பற்றி வித்தியாசம் தெரியாது. என்ன உண்மையும் அப்படி தான் பேசும். அந்த பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளை பார்த்து பழக்கி விட்டுறக்கூடாது. அவர்களைப் போல நாமும் என்ன செய்யணும்? மாறிடணும், உண்மை உத்தமமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்ம அதை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அந்த உத்தமமாய் நடக்கிறவர்களிடத்தில் ஒரு தரமான நற்கனியை நம்ம பார்க்க முடியுமா?
அந்த நற்கனி என்ன, அவங்க மற்றவர்களை வஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவர்களிடத்துல கபடமா இருக்க மாட்டாங்க, மற்றவங்க மேல குறை சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களை புறங்கூற மாட்டாங்க, மற்றவர்களை இழிவா நினைக்க மாட்டாங்க. காரணம் ஏன், அவங்க உண்மையும் உத்தமமா இருக்கிறவங்க. தன்னை என்ன செய்ய மாட்டாங்க, தன்னை உயர்த்தி அவங்கள தாழ்த்த மாட்டாங்க. இதான் நற்கனி. அல்லேலூயா. அவங்க ஒருவேளை நம்முடைய கரத்துக்கு கீழே இருந்தா கூட அவங்கள ஆண்டவர், பிள்ளைங்க நடிகையாக தான் உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ இதெல்லாம் நீ உன் பழக்கத்தில் வச்சுக்கோங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க உன்னை காட்டிலும் கொஞ்சம் கீழே இருந்தாலும், ஆனால் யார் கரத்தில் இருக்காங்கங்கிறது மறந்துடக்கூடாது. அவங்க ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன், அலங்காரமான கிரீடமாக வச்சிருக்கிறேன், பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம மதிப்பிடுவதற்கு நமக்கு என்ன, அது தேவனுடைய பிள்ளைகள். அவங்க யாரு, தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் நம்ம மற்ற உலகத்தில் கூப்பிட்ற மாதிரி நம்ம கூப்பிடுறதில்ல. பிரதர் ப்ரைஸ் தி லார்ட், சிஸ்டர் ப்ரைஸ் தி லார்ட், ஒரு மாதிரியா ஸ்டாண்டர்ட். ஆனால் சொல்றது மாத்திரம் இல்லை, உண்மையும் உத்தமமா அவர்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, தவறான, அதாவது அவங்கள ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கக்கூடாது, அவங்க மேலே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், அப்படியே இருந்தால் கூட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவங்கள அப்படியே லேசாக தூக்கி விடுங்க, லிஃப்டப் பண்ணுங்க, அவங்க குறைவுகளை நிறைவாக்குங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. அவங்க உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சமூகத்தை விட்டு அவங்க எங்கே போவாங்க, அவங்க விசுவாசத்தை கனப்படுத்துங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பாருங்களேன். ஒரு குடும்பத்தை, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நீங்கள் என்ன செய்ய, அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று பாருங்களேன், உங்கள் எல்லை விரிவாகிறத நீங்கள் பார்க்கணும். யோபை உங்கள் முன்னாடி கொண்டு வந்துடணும். சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், என்ன செய்தான், அவங்களை குறித்த சிந்தை எப்போ, அதெல்லாம் அவனை நிந்திச்சு அவன் சொல்கிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க, நீ இந்த அளவுக்கு போகிறது அளவுக்கு நீ என்ன தீங்கு பண்ண, அவங்க சொல்கிறாங்க, நியாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் நீ அந்த தெய்வம் உனக்கு என்ன செய், உன்னை இப்படி கொண்டாந்து நடுத்தருவில் சாம்பலில் உட்கார வச்சிருச்சு, தூசிச்சு, என்ன செய்ய, எழுந்துரு. அட, நன்மை அனுபவிச்ச நாம் தீமை அனுபவிக்க வேணாமா? கொடுத்தது அவர் தானே, அவர் எடுத்தாரு, அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பக்குவம் ஏன் நமக்கு வரக்கூடாது? அதனால அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்துடலுங்க, அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. அவங்க தான் உண்மை இல்லை, நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன். அதுதான் பார்க்குறாரு ஆண்டவர். அவனுடைய நிலைமை, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டதிரையாய் அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் அவங்க வாழ்ந்தவங்க தான். அழிவுக்கு நேராய் அந்த ஜனங்கள் அவ்வளவு அறிவுறுப்பான சூழ்நிலையில் இருந்தாங்க தான். ஆனால் அவங்க மத்தியில் வாழ்ந்தது தான் அந்த நோவா குடும்பமும். அந்த நோவா எப்படி இருந்தான், அவன் எங்கும் எப்படி இருந்தான், உண்மையும் அவன் உத்தமமாக நடந்ததுனால அவனும் அவன் குடும்பமும் இந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டாங்கல்ல. அவங்களுக்குன்னு பேழையை ஆண்டவர் ஏற்படுத்த செய்து அதில் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யாது, அவங்கள காப்பாற்றினார் அல்லவா. அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும், உண்மை உத்தமமாய் இருக்கும்போது தேவன் எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் இருந்து நம்மை அறியாமல் வருகிற எல்லா நாசங்களிலும் மோசங்களிலும் சத்ருவின் போராட்டங்களிலிருந்து மனுஷிய ஆவிகளிலிருந்து அந்தகார வல்லமைகளிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்மை காத்து ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவரும் ஜீவனுள்ளவருமாய் இருக்கிறார். நாமும் அவரை போல உண்மையுள்ள ஒரு சாட்சியாய் நாம் இருக்கும்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் எல்லா விதத்திலும். சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அந்த பழக்கம் இருந்தால் தான் அப்படியே அது ரெகுலராக வரும், ரெகுலராக வரும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நம்ம எங்கே வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிற நேரத்தில் நானும் நீங்களும் முடிவு பண்ணவே முடியாது. அவர் குறித்த இடத்துல ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா செய்ய நினைத்தது தடைபடாது. யாருடைய ஆலோசனை அங்கே என்ன செய்யாது, ஏனென்றால் என் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களிலே மகத்துவமுள்ள தேவன். அவரை பார்க்கிறதுக்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அடுத்து நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானம் எப்படியா, உண்மையும் உத்தமமா இருக்கணுமா. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த உலகம் பாருங்க,
எதிர்பார்க்குதோ இல்லையோ, கர்த்தர் நம்மிடத்துல தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு உத்தம குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க எப்படி தான் இருக்கணும், சிஸ்டமேட்டிக். நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது தவறான வழியில் போகக்கூடாது, அவங்க நல்லா படிக்கணும், நல்ல முன்னுக்கு வரணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம பொல்லாதவர்களே நமக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும் பொழுது நம்மளை உண்டாக்கின ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும் பாருங்களேன். அவர் எவ்வளவு நன்மையான தெய்வன், நல்ல தெய்வம். அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கும்படி அவருடைய நினைவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நீ எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை, நினைத்திருக்கிற நினைவுகளை உனக்கு கொடுக்கும்படி அதை நான் உனக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். அது தீமைக்கல்ல மக்களே, அது சமாதானத்துக்கு ஏதுவான வழின்னு சொல்கிறாரா இல்லையா இறைமை 29:11. அழகாய் அந்த வார்த்தை. நீங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எதிர்பார்த்துருக்கிற நன்மையை, நான் நினைத்திருக்கிற அந்த நினைவுகளை நீர் எனக்கு கொடுக்கும்படி, அந்த நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறீர், அதை ஏற்ற காலத்தில் என் எல்லையில் எனக்கு கொடுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ என் மேலே மட்டும் நம்பிக்கையாயிரு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, நீ என் பார்வையில் எப்படி இரு, என் வீட்டில் உண்மை உத்தமமாயிரு. யார் சொன்னாலும் யாரையும் நீ ஒன்று அவங்க அவங்களால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. ஆனால் நான் உன்னை ஒரு 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 நினைவு வச்சுருக்கேன் உன் மேலே, நான் உன் மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறேன். உனியை நான் முன்குறித்து அந்த ஸ்தானத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்கும் வர நீ என் சத்தத்துக்கு கொஞ்சம் அப்படியே செவி கொடு. நான் சொல்கிறத மாத்திரம் கேள, நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீ கேள, அதை இருதயத்தில் அடையாளம் பண்ணி பதித்து வைத்துக்க, ஞாபகக்குரிய வச்சுக்க, அதை நினச்சிக்கிட்டே இரு, அதை எதிர்பார்த்துரு, அதுக்கு நீ காத்துரு, நான் அதை உனக்கு நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், நோவா அந்த உண்மை உத்தமமாக இருந்ததுனால பாருங்கள் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:8 வாசிங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்க என்னோட ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கணுமா, கிருபை கிடைக்கணுமா, நீ என்ன செய்ய, அவருடைய பார்வையில் நீ உண்மை உத்தமமாய் நீ நடந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த பொல்லாதவர்களை அழிக்க தீர்மானித்த போது உத்தமமாயிருந்த நோவாவை, பொல்லாதவங்களெல்லாம் அழித்து ஒரு வழி பண்ணிடலாம், அவள் தான் இவங்க இருந்த அண்ணன் இல்லைன்னா என்ன, ஆண்டவர் அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் என் பிள்ளைங்க என்ன செய்யணும், இதுலேருந்து காக்கப்படணுமே அப்படின்னு ஆலோசனை. இந்த சத்தம் எவ்வளோ நாளாக சொல்லி 120 வருஷமா இந்த வார்த்தையை சொல்லி அந்த நோவா பிரசங்கம் பண்ணாராம். அதை யாருமே கேட்கல. ஆட இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, புலம்பிட்டே இருக்கிறான் அந்த ஆள். பைத்தியங்கிறதையும் பிடிச்சிருச்சு என்னவோ, சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆள். அப்படிதான் அவனை என்ன செஞ்சிருப்பாங்க, அலட்சியம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன, ஆனால் அழிவில் வரும்போது தான் நோவா ஒரு எச்சரிக்கைங்கிறது தெரிஞ்சிருப்பான்னு. அவன் எல்லாம் காக்கப்படும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷமா சமாதானமாக இருந்திருக்கும் பாருங்களேன். ஆண்டவர் இன்னைக்கும் உன் உத்தம குணத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை எத்தனை தீமைகள் எத்தனை பிரச்சனைகள் இந்த தேசத்தில் வந்தாலும் கூட உன் எல்லையை தேவநாயகத்தில் பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதே போல தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது நீ அது பாருங்க, ஆதியாகமம் 17:1 வாசிங்களே. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்ன முன்குறித்து ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை, மக்களே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ என்ன செய்ய, நீ உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு, அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. அவர் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறுமா, இப்படி ஒரு உடன்படிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்முடைய தலைமுறைகள் சந்ததிகள் இப்படிலாம் இருக்குமா, நமக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குமா, நமக்கு வேதத்துல எல்லாம் இடம் இருக்குமா. நான் தான் விசுவாச தகப்பனா புருஷனா இருப்பனா அவருக்கே தெரியாதானா. என்ன அவர் கற்றுக்கொண்டது என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை அப்படியே அபியாசப்படுத்தினார். ஹல்லேலூயா.
எப்ப சொல்றாரு பாருங்க, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நான் யாருங்கிறது அவருக்கு தெரியாதா, ஆனாலும் அதை சொல் வெளிப்படுத்துறாரு பாருங்க, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட என்ன இப்படி இரு, நீ உத்தமனாயிரு என்று சொல்றாரு. ஆமா, உங்களுடைய வாழ்க்கை ஞானம் கட்டுகிற வீடாக, அந்த உறுதியான தூண் உள்ளதாக ஆமேன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த உத்தமத்தை நாடுங்கள், உண்மையை நாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆமே அழகாய் அற்புதமாய் நிறுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனுஷருக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் நீங்க எப்படி இருக்கணுமா, உண்மை உத்தமமாய் நீங்க வாழ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ அதுக்காக ஒன்றும் நீ பிரயாசப்பட வேண்டாம், நீ தீர்மானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ அப்படியே விட்டுற, அவர் உன்னை அழகா உருவாக்குவார். ஆண்டவர் உன்னை ஆமாம் எல்லாத்தையும் அவர் சீர்படுத்துவார். வேண்டாத கிளைகளை அவர் நறுக்குவார், வேண்டாத களைகளை அவர் பிடுங்குவார். ஆனால் அப்ப நீ என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் சொல்ல பழகணும். அவர் கிளையை நறுக்கும் போது இன்னும் ரெண்டு கிளையை சேர்த்து ஒட்டி வச்சு கூடாது எடுத்து. ஆண்டவர் ஒரு ஒரு ஆளை உன்னை சீர்படுத்துறதுக்கு, உன் வழியை நேர்வழி செவ்வாய்ப்படுத்துறதுக்கு சில ரகசியங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். சில ஆட்களை என்ன செய்வார், உன்னிடத்துல இருந்து டக்குன்னு அப்படியே பிடுங்குவார். அதுதான் அந்த கலையை கிளையை வெட்டுறது. உடனே கூட இருக்கிற கிளையும் சேர்த்து நீ எடுத்து என்ன செஞ்சக்கூடாது, எடுத்து பின்பணிக்க கூடாது. நடக்கும் அது, நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு புத்தி கேட்டாது, புத்தி கேட்டாது. அல்லேலூயா. நானும் சபையில் இருக்கும்போது திடீர்னு பிரச்சனைனா ஏன் வருது எதுக்கும் தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். நல்லா தானே போகுது, நம்ம பக்கம் எந்த ஒரு இதில் ஏன் தீர்ந்து வீண்பழி போடுறாங்களே, ஏன் இவங்க தவறாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களே, நம்ம இவ்வளோ நாள் இருந்தோமே 10-11 வருஷம் நம்ம கூட இருக்கிறோமே, நம்மளை பற்றி இவங்க புரிஞ்சுக்கலையே, நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லையே, நம்ம டிரான்ஸ்பரண்டாக இருக்கோமே, இது வரைக்கும் மறைவாக நம்ம அந்த சபைக்கு தெரியாமல் ஜனங்களுக்கு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ணலையே, ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் வீண்பழியாக இருக்குதே, எனக்கு அது ஒரு வித்தியாசமாக இருந்தது, என்னால் புரிஞ்சிக்கல முடியல. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி என்னை தேற்றுகிறத பார்க்கும்போது நான் எனக்கு அது பிரச்சனையே தெரியாது, அதை நான் அப்படியே விட்டுருவேன். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், 16 வாரம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுவீங்களா, பண்ணணும். சிலர் நம்மள்டிருந்து பிரிக்கணும் அப்படின்னா ஒன்றை உருவாக்குறதுக்கு தான், அது தெரிஞ்சுக்கணும் ரகசியம். எனக்கு அது அப்பெல்லாம் புரியல. அல்லேலூயா. இந்த நினைவேல என்னை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி ஒரு பிரச்சனையை, மக்களை நீ இருக்க வேண்டிய இடம் நீ வேற, இந்த இடம் இல்லை உனக்கு, இந்த இடம் உனக்கு இல்லை, இது உனக்கு முன்குறிக்கப்பட்ட ஸ்தானம் இல்லை, நான் உனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த ஸ்தானத்தில் நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரை நம்பி இருந்தனோ, எந்த ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு நான் சொல்லி இப்போ சொன்ன வார்த்தை அப்பவும் சொல்லியிருக்கேன். காரணம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உள்ளம், தன்னுடைய ஆண்டவருடைய பிள்ளைங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக நான் நினைக்கிறதுக்கு அந்த பக்கம் ஆண்டவர் எனக்கு அப்படி எனக்கு ஒரு ஒரு உள்ளத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் அதையே என்ன செய்கிறாரு, கட் பண்ணுறாரு. ஆனால் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை, அப்போது நம்ம புத்தி கேட்டாது அந்த நேரம், ஆண்டவர் கொண்டு விட்டுட்டாரா, தெருவில் விட்டாரா, தெருவிலையா விட்டாரு நம்மளை, என்னால் ஜீரணிக்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் சில காரியங்களை ரகசியமாக ஆண்டவர் அப்படியே அதை நான் காரியம் நிறைவேறி வருகிறதோட நமக்கு தெரியாது. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை இணைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிதென்னை இணைப்பவரே, இப்போது என் வாழ்விலே என் இயேசையா, இப்போது என் வாழ்விலே,
கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போது என் வாழ்விலே என் இயேசையா. உலகம் புரிந்து உலகம் புரிந்து கொள்கிறது போல அவர் நம்மை புரிந்து கொள்ள. உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லங்கிறார். அவர் வழி நித்திய வழி. அல்லேலூயா. அந்த அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா அவரை சார்ந்து கொள்ளணும், அவரையே சார்ந்து கொள்ளணும், அவர் மேலேயே நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது, அவர் பார்வையில் அவருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ளணுமா? கேட்கல. உண்மையும் உத்தமமுமாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு முன்குறித்த அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கை ஞானம் கட்டுகிற வீடாக உறுதியான தூண் உள்ளதாக இருக்க வேண்டுமா? என்ன செய்ய முதல்ல நீ உத்தமமாய் நடந்து வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஒரு தலை சிறந்த ஒரு பிரசங்கி, அவரு ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரசங்கியார், ஒரு போதகர். அவரு பிரிட்டிஷ் பேரரசருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாராம். அவருக்கு நல்ல பொறுப்பில் வந்துட்டீங்க, நீங்கள் நல்ல பொறுப்பில் இருக்கீங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு ஒரு பொறுப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அந்த மாளிகையில் அந்த அரண்மனையில் அந்த சூழ்நிலையில் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அது நிலைக்கணும் அப்படின்னா இந்த போல்டா இந்த வார்த்தை எப்படி வரும் பாருங்க, தீர்க்க தரிசனம் மாதிரி. அது நிலைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடவுளுக்கு முன்பாக நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்க. பாரபட்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்துங்க. இந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு அவர் கைப்பட அந்த ஒரு லெட்டர் எழுதினாராம். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, அதை சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஊழியக்காரனுக்கு அது என்ன தீர்க்கதரிசி? அதுதான் ஏசையா. பாருங்களேன், ஏசேக்கியா ராஜாவுக்கு போய் மரண செய்தியை சொல்றதுக்கு தைரியம் வேணுமா வேணாவா? எனக்கு சொல்ல வந்தியா, இப்ப உன்னுடையதை பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி செங்கோல் அப்படி போட்டு அவளை முடிஞ்ச கதை, அவனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாருங்களேன். ஆனாலும் தேவன் சொல்ல சொன்னாருங்கிறத தைரியமா போய் சொல்லுவதற்கு அந்த பக்குவம் எப்படி வரும்? பயப்பட மாட்டான். அப்ப தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் பாருங்க, உண்மை உத்தமமாய். அவன் சொல்றான், ஒரு மலத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. பாருங்க அவனுடைய நடக்க, அவனுடைய அந்த அவனுடைய சிஸ்டம், அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய விசுவாசம், நம்பிக்கை எப்படி சூரியனைய அப்படியே நிறுத்துறான். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அவருடைய பார்வைக்கு. ஆமா, எப்படி இருக்கணுமா? உண்மையும் உத்தமமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? எல்லாத்திலும் எப்படி இருக்கணுமா? அது நீதியுள்ள ஒரு அனுபவத்தில் நம்ம நடந்து கொள்ளணுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க நீ பழகு. ஆமேன். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தில் உன்னை ஆளுமைக்கு உன்னை தயார் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பார். கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்து அந்த கொஞ்சத்தில் உண்மை உத்தமமாய் நீ இரு. உங்களை அநேகத்தின் மேலே என்ன செய்வார்? அதிகாரியாய் வைப்பார். என்னமா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு.
ஹல்லேலூயா, நீ உத்தமமாயிரு. வேதத்துள்ள அநேக பரிசுத்தவான்கள் ஆமே உத்தமமாய் ஜீவித்ததுனாலதான் கர்த்தரிடத்திலும் ஆமே ஜனங்களிடத்திலும் அவங்க என்ன செய்தாங்க, நற்சாட்சி பெற்றாங்க. நற்சாட்சி கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியிலும் பாருங்க, சாட்சி சாட்சி. ஹல்லேலூயா, நற்சாட்சி பெற்றார்கள். வேதம் வேதத்துள்ள அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்க கூடுமானால் அவங்க நற்சாட்சி பெற்றுவதற்கு என்ன காரணம், அவங்க தன்னுடைய தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்து கொண்டார்கள். அவருக்கு முன்பாக மாத்திரமல்ல, தன் ஆமை கர்த்தருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், உண்மை உத்தமமாய் நடந்து கொண்டு. நாமும் அப்படியே என்ன செய்வோம், என்ன செய்வோம், உண்மை உத்தமமாய் நடந்து கொண்டு நற்சாட்சி உள்ளவர்களாய் சொல்லுங்க தேவ சமூகத்தில் நாம இருப்போம், உற்சாகமாக எழுந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலே காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலே காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதிருமக்கே கனம்புமக்கே புகழும் மேன்மையும் உருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உமரே மாறாண்மை மறவேனையா. வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உமது மாறாண்மை மறவேனையா. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மனாலும் என்ன நீரறிவி, என் மனவிருப்பங்கள் தானறிவி. என் மனாலும் என்ன நீரறிவி, என் மனவிருப்பங்கள் தானறிவி. ஊழிய பாதைகளில் உடன்பருவி, சொல்லிட்ட நேரங்களில் பலன் பருவி. வார்த்தைகளை தியானிக்கும்படி உம்மை துதிக்கும்படி
உம்மை போற்றும்படி கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே அன்பின் சமர்ப்பிக்கும்படியாய், அம்மையுடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய், தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் ஆண்டவரே ஆமென். கர்த்தாவே, ஞானத்தின் தூண்களாய் கர்த்தாவே கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா தூண்களாய் உம்முடைய ஆலயத்திலே நிறுத்துவேன். ஆண்டவரே உத்தமமாய் உண்மையாய் ஆமென் உம்மை சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஞானத்தின் தூண்களாய் கர்த்தாவே செய்யாது இருக்கிற சியோன் பர்வதம் போல் ஆண்டவரே ஆமென் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்து நீர் ஆண்டவரே போஷிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் போல கர்த்தரங்கள் வழிநடத்துவீராக. ஆமேன். கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் நீர் கொடுத்த நல்ல வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் ஆமேன் வாழ்ந்து நற்சாட்சி பெற்றவர்களாய் உலகத்திலே ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே ஒரு அடையாளத்தையும் சாட்சியையும் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.